ஒழுங்கா சாப்பிடும் போது டிவி பார்க்காம சாப்பிடறதுல கவனம் செலுத்தினாதான் சாப்பிடறது உடம்புல ஓட்டும். டிவி போதுமா? ஒழுங்கா சாப்பிடு. இந்தாப்பா சப்பாத்தி சாப்பிடு. என்ன இப்படி ஏமாத்துறீங்க? டேய் பிரணேஷ், நேத்து டிவி இன்னைக்கு போனா? ஒழுங்கா போனை வச்சுட்டு சாப்பாட்டுல கவனம் செலுத்தி சாப்பிடு, அப்பதான் சாப்பிடறது உடம்புல ஒட்டும். அப்பா எப்ப பாரு இதே வேலை? என்னங்க சாப்பிடுங்க. ஓகே அடா, இன்னைக்கு வேற கிரிக்கெட் மேட்ச் இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்க. நீ எவ்வளவு ஸ்கோர் அடிக்கணும் அப்பா? டேய் நவுரா, மேட்ச் பாக்குறல்ல. அப்பா சாப்பிடறப்ப டிவி பார்க்க கூடாது. வருதுல்ல இருக்காது. அதுல இருந்து கேள்வி கேக்கலாமா? எந்த விலங்கு கிட்ட மாட்டினா தப்பிக்கவே முடியாது? எலி ஏன் வால் நீளமா இருக்கு? எலி செத்து போச்சுன்னா நம்ம அதை புடிச்சு தூக்கி போறதுக்கு சார். கடைசி கேள்வி. கேளுங்க கேளுங்க. யானை பெருசா எறும்பு பெருசா? பிறந்த தேதி சொல்லுங்க சார். பிறந்த தேதியா? ஆமா சார், அன்னைக்கு நான் பெருசா பிரணேஷ் பெருசான்னு கேட்டதுக்கு எங்களோட பிறந்த நாள் தேதி கேட்டீங்களா சார்? ஆமா, அதுக்கு இதுக்கு என்னடா? அப்போ யானை பெருசா எறும்பு பெருசான்னு தெரியணும்னா அதோட பிறந்த நாள் தேதி தெரிஞ்சாதானே சார் சொல்ல முடியும்? அலைவரே திமிங்கலத்தான். இந்த வாட்டி கணக்கே டேலி ஆகலையே. என்னப்பா எக்ஸாம் பேப்பர் கொடுத்துட்டாங்கப்பா. என்ன எல்லாத்துலயும் நல்ல மார்க் வாங்கியிருக்கியா? தமிழ்ல சூப்பர் மார்க். டேய் என்னடா மேக்ஸ்ல இவ்வளவு கம்மியா மார்க் வாங்கியிருக்க? அப்பா மேக்ஸ்ல கம்மி மார்க் வாங்கினதுக்கு பாட்டி தான்ப்பா காரணம். நானா? ஆமாப்பா, மேக்ஸ் எக்ஸாமுக்கு முதல் நாள் என்ன நடந்துச்சுன்னா, ஏ எக்ஸாமுக்கு வர நிறைய சம் போட்டு பார்க்கணும். இனே சிந்தாப்பா ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் படிப்பா. என்னப்பா இன்னைக்கு சாப்பாடு? வெண்டைக்காய் சாதம். வெண்டைக்காவா? என்னப்பா வெண்டைக்காங்கற, வெண்டைக்காய் சாப்பிட்டா அறிவு அதிகமாகும்ப்பா. அப்படியே போட்டி? அது மட்டும் இல்ல, மேக்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கவே தேவையில்லை, வெண்டைக்காய் சாப்பிட்டீங்கன்னா மேக்ஸ் தானாவே வரும்ப்பா. ஓஹோ, இப்ப புரியுது. மேக்ஸ் எக்ஸாம் அன்னைக்கு மேக்ஸ் போட்டு பார்க்காம வெண்டைக்காய் மட்டும் நிறைய சாப்பிட்டு எக்ஸாமுக்கு போயிட்டேன்பா. என்னங்க வெண்டைக்காய் சாப்பிடுங்க. சாப்பிடுப்பா, அறிவு நிறைய வரும். மைசன் எனக்கு உள்ள வேலை இருக்கு. எங்கட்டான் நீ
பயிர்காய சாப்பிடுறது இல்ல, ஒழுங்கா சாப்பிடுறா. அப்பா சாப்பிடலாமா? பசிக்குதாப்பா. இரு சத்தி, பையனுக்கு எனக்கு சாப்பாடு கொண்டு வா. ஆ சரிங்க, இந்தாங்க சாப்பிடுங்க. நீர்காய் பிரணேஷ், எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் நெகட்டிவா பேச கூடாது, பாசிட்டிவா நம்ம நினைச்சாதான் எதுவும் ஆகாது. பாசிட்டிவா இருக்கட்டும். பிரணேஷ் அப்பா, இந்த மொபைல சார்ஜ் போடு. ஓகே பா. வயர் எடுத்து சார்ஜர் போட்டு ஒழுங்கா. டேய் மொபைல் இவ்வளவு அசால்ட்டா ஹேண்டில் பண்ற, கீழ கீழ விழுந்துருச்சுனா என்னப்பா? எப்ப பாரு நெகட்டிவா பேசுற, எப்பவும் பாசிட்டிவா திங்க் பண்ண, அப்பதான் மொபைல் கீழ விழுவாது. சூப்பர். அடுத்து நிலா. நம்ம மனசுல உண்மையா வேண்டிக்கிட்டா கண்டிப்பா நடக்கும். நீ என்ன வேணா? நீங்க இந்த ஸ்கூலுக்கு வர கூடாதுன்னு சாமிட்ட தேங்காய் உடைச்சலாம் வேண்டிக்கிட்டேன். இன்னும் நீங்க ஸ்கூல் வந்துட்டே இருக்கீங்க சார். என்னது, எத்தனை வாட்டி அழிக்கிறது? என்னாச்சுப்பா? டிராயிங் ஈஸியா பிராக்டீஸ் பண்ற மாதிரி ஏதாவது இருக்காப்பா? அவ்வளவுதானே, இந்தா. இருக்கும் ப்ராஜெக்ட் ஆனதா இவங்களே ஃப்ரீ ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க, அது மூலமா இந்த டிராயிங்கை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இதுல வரைஞ்சதை டஸ்டர் மூலமா ஈஸியா அழிச்சுக்கலாம். இதுலயே நம்ம தானா? என்னடா நம்ம தானா? இல்லப்பா, நீ குடுக்கறத பார்த்தா அதுவே டிராயிங் வந்து தந்துரும்னு பார்த்தேன். இப்ப நம்ம தான் வரையணுமா? இதுவே வரைஞ்சு தந்தா நல்லா இருக்கும்ல.